பாத்துக்கிறது நீக்கி தமிழர். உங்க போன்ல சார்ஜர் நிக்கலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம போன்ல சார்ஜர் நிக்கிறதுக்காக ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னோட போன்லயும் சார்ஜர் நிக்கல அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பாக்கிற பெல் ஐக்கான டச் பண்ணி அதை ஆளுக்கிற பட்டன் டச் பண்ணுங்க. அப்ப நாங்க அடுத்திருப்ப வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல இருக்கிற அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூஸ் பண்ற ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 ஆப் தான் இருக்கும். ஆனா உங்க போன்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆப் வரை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இருந்தா கண்டிப்பா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏன் நான் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ஆப் எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளோட போனோட டிஸ்ப்ளேக்கு வந்து தெரியாது, ஆனா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். சோ இப்படி ரன் ஆகறனால பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ தேவையில்லாத ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. நீங்க அந்த ஆப் அடுத்த மாசம் தான் யூஸ் பண்றீங்கன்னா அடுத்த மாசம் நம்ம மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல இருந்து பேட்டரி சேவர் ஆப் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கிராபிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். உங்க போன்லயே பேட்டரி சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா அதையும் மட்டும் டேப் பண்ணி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி பிளே ஸ்டோர்ல இருந்து எந்த விதமான பேட்டரி சேவர் ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க. அந்த ஆப்பே உங்களோட பாதி பேட்டரிய உறிஞ்சு தள்ளிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல நோட்டிபிகேஷன் பேனல் பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க வந்து மேல இருக்கிற முக்கால்வாசி ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. வைஃபை, டேட்டா, ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. இது நீங்க ஆஃப் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்து அவ்வளவு சீக்கிரம் குறையாது. லொகேஷன் வந்து உங்களுக்கு தேவைங்கிற மட்டும் யூஸ் பண்ணுங்க. டேட்டா வந்து நீங்க தேவைங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அடுத்த ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து போனை வந்து இன்னைக்கு நைட் வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வரையும் போன் வந்து சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்க சார்ஜ் போடாதீங்க. உங்க போன் வந்து ஒரு 10% இல்ல 15% வரைக்கும் சார்ஜ் போட ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 100% வரையும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்ல. ஒரு 90-95% வந்தோடனே சார்ஜரை அன்பிளக் பண்ணிருங்க. நீங்க இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரியோட லைஃப் வந்து கூடிக்கிட்டே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம அடுத்து பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன்ல வந்து ஆப்டிமேட்டிவ் பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங் ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க எனபிள் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் ஆயிரும். நிறைய போன்ஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போற ட்ரிக் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக். என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேம்ஸ் விளாண்டுக்கிறப்பே இல்ல நீங்க ஏதோ ஒன்று உங்க போன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பயோ உங்களோட போனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன் ஹீட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி சேர்ந்து ஹீட் ஆகும். உங்களோட பேட்டரி ஹீட் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரியோட லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ உங்களோட போன் வந்து ஹீட் ஆகிறப்ப நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீபேட்ல ஒவ்வொரு டைம் டச் பண்றப்பயும் வைப்ரேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம போன்ல வைப்ரேஷன் அடிக்கடி ஆன் பண்ணி வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து பேட்டரி வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். சோ வைப்ரேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. இது எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டிங்குள்ள போய் கீபோர்ட் செட்டிங்குள்ள போனீங்கன்னா அது வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போனோட ஒரிஜினல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க போன் வாங்குறப்போ ஒரு சார்ஜர் தருவாங்க பாத்தீங்களா, அதே சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதோட மாண்டர் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்து அதை நீங்க கடையில சொல்லி அந்த போனோட ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. ரியல்மிக்கு வந்து ரெட்மியோட சார்ஜர் யூஸ் பண்றது, ரெட்மி மொபைலுக்கு வந்து ரியல்மி மொபைலோட சார்ஜர் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வேற வேறையான சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ உங்களோட ஒரிஜினல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போன்ல வந்து லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா நார்மலான வால்பேப்பர் மட்டும் வச்சுக்கோங்க. லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ வந்து நீங்க நார்மலான வால்பேப்பர் வச்சுக்கோங்க. லைவ் வால்பேப்பர் வைக்கிறத தவிர்த்துருங்க. நாம லாஸ்டா பார்க்க போற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போன்ல வந்து அப்டேட் வந்தோடனே அப்டேட் பண்ணிருங்க. நீங்க அப்டேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரியில வந்து எந்த விதமான பக், எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த அப்டேட் வந்து சரி பண்ணி கிளியரா தந்துடும்.
சோ வந்து நீங்க உங்களோட போன்ல வந்து அப்டேட் கிடைச்சா அப்டேட் பண்ணிருங்க. ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பாருங்க பெல் ஐகான் டச் பண்ணி அதுல ஆளுங்கற பட்டன் டச் பண்ணுங்க. அப்ப நாங்க அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னி ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்றேன் फ्रेंड्स. பை.